ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். தமிழில் டெய்லி 8 AM கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறவங்க, ஒரு லோவர் கேட்டர் இருந்து ஹையர் கேட்டர் வரைக்கும் எல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறவங்க, முக்கியமான நியூஸ் அப்டேட்ஸ் அன்றைக்கி நியூஸில் என்ன நடக்குது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் முக்கியமோ அதை ஒரு குவிக் ரிவியூவாக ஒரு 2 to 3 minutes நம்ம பார்க்க போகிறோம். இது போன்ற அப்டேட்ஸ் ரெகுலராக நீங்கள் பார்க்குறதுனால காம்படிட்டிவ் ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு குவிக் ரிவியூ வந்து ஃபாஸ்ட் ரிவியூ நம்ம பார்க்கலாம். அதேபோல் இது போன்ற அப்டேட்ஸ் ரெகுலராக வேணும்னு நினச்சி நீங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், அதோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாக இருந்தால் ஷேர் பண்ணிக்கலாம். அதனால நிறையா வந்து நம்ம அப்டேட் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். நான் உங்கள் எஸ்பிஆர். நம்ம டாப்பிக்குள்ளே போவோம். நேஷனல் சிவில் சர்வீசஸ் டே என்பதுன்னா 21 April நாள் கொண்டாடுறாங்க. எதுக்கு தான் அன்றைக்கி கொண்டாடுறாங்கன்னா, இந்தியாவோட முதல் ஹோம் மினிஸ்டர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். அவர் வந்து ஃபஸ்ட்டாக வந்து இந்தியன் சிவில் சர்வீஸில் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸாக பேர் மாதம், அதுக்கு முன்னாடி இந்தியன் சிவில் சர்வீஸ் பிரிட்டிஷ் இந்தியா கிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து ஆல் இண்டியா சிவில் சர்வீஸாக மாற்றி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸில் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையுமே அப்பாயிண்ட் பண்ணி லான்ச் பண்ணுவார். அதுதான் சர்தார் வல்லபாய் பட்டேல் செய்வார். அன்றைக்கி ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுவோம். அந்த மீட்டிங்கில் எல்லாத்தையுமே ஊக்குவிக்கும் வகையில், எல்லாத்தையுமே மோட்டிவேட் பண்ணுற வகையில் நிறையா ஒரு போல்டான ஒரு ஸ்பீச் கொடுப்பார். அந்த ஸ்பீச் ஞாபகார்த்தமாக எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் ஆனதுனால 21 April வந்து அவங்க நேஷனல் சிவில் சர்வீஸ் டேவாக கொண்டாடுறாங்க. விப்ரோ வந்து ஒரு பெரிய ஐடி கம்பெனி, அதோட நம்ம இந்தியாவோட ஹெட் யார்னா சத்யா ஈஸ்வரனை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா மற்றும் மால்தீவ் வந்து ஒரு எம்ஓயு, அப்படின்னா ரெண்டு பேருமே ஒருங்கிருந்து வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு கையெழுத்து வச்சுப்பாங்க, சைன் பண்ணியிருப்பாங்க அக்ரிமெண்ட். அது என்னன்னா, ஹை இம்பாக்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண போகிறாங்க. இந்தியா வந்து அதுக்கு அசிஸ்டன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ண. அப்படின்னா மீனவர்களுக்கு வந்து ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரினா நம்ம மீன் டைரெக்டாக பிடிச்சிட்டு வரோம், அந்த மீன் வந்து ரா மெட்டீரியல், ஓகேவா, நார்மலாக வந்து ரா மெட்டீரியல்ஸ், அது ஒரு நாள் ரெண்டு நாள் கெட்டு போகும். அதே நம்ம பக்குவப்படுத்தணும்னா அது ரொம்ப நாளைக்கு வரும். இந்த பக்குவப்படுத்துவாங்களா, அதுதான் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. அதே போல் இந்தியா வந்து ஃபின்லாண்டோட ஒரு சைன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, விர்ச்சுவல் நெட்ஒர்க் சென்டர் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர் மேலே நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம், இந்தியா ஃபினிஷ் அக்ரிமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் மற்றும் பஞ்சாயத்து ராஜ் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து ஒரு ஜன் நிகராணி என்ற ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்கு தான் அந்த ஆப்னா, திட்டங்கள் நலத்திட்டங்கள் இதெல்லாம் கிராமத்தளவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா இல்லையா, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா, உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா என்பதை வந்து இந்த ஆப் மூலியமாக வந்து ஜம்மு காஷ்மீர் மக்கள் வந்து தெளிவுபடுத்தலாம். அதே போல் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து புதுசாக எக்ஸ்பர்ட் கமிட்டியை வந்து திருப்பியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, கம்பன்சேட்டரி ஃபாரஸ்டேஷன் அஃபாரஸ்டேஷனில் வந்து டெல்லி டெஹ்ராடூன் எக்கனாமிக் காரிடார் எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து ஆக்சுவலாக டெல்லியிலிருந்து டெஹ்ராடூனுக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே ஒன்று கட்டினாங்க. அதனால் இந்த சேர்மன்ஷிப் சிபி கோயல் இருக்கிறதுனால அவங்க என்னென்னா, அதில் கம்பன்சேட்டரி ஃபாரஸ்டேஷன் வந்து பண்ணணும், அஃபாரஸ்டேஷன் பண்ணணும். இப்போ நம்ம கம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் என்னன்னு தெரிஞ்சுன்னா இந்த கான்செப்ட் புரிஞ்சிடும். காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் என்னென்னா, ஒரு டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டி, ஒரு ரோடு போடுறாங்க, 8 வழி சாலை போடுறாங்க, அதனால் இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட்டோ இல்லைனா செடிகளோ நிறையா வந்து அழிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் என்ன செய்யணும்னா, இன்னொரு இடத்துல நடணும் இல்லாட்டி இன்னொரு இடத்துல அதே மாதிரி உருவாக்கணும். ஸோ அதுதான் காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன், காம்பன்சேட் பண்ணுறாங்க. இங்கே எடுத்த செடிகளை வந்து இன்னொரு இடத்துல வந்து உருவாக்குறாங்க, அதுதான் காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன். இந்த ஒர்க் சரியாக போதா இல்லைன்ற மானிட்டரி கமிட்டி தான் இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணி, ஓகே இவங்க சரியாக பண்ணுறாங்களா இல்லையான்னு அப்சர்வ் பண்ணுறாங்க. டாக்டர் சைரஸ் பூனாவாலா வந்து சேர்மன் மற்றும் எம்டி சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா. இவங்க வந்து ஹுரான் குளோபல் ஹெல்த் கேர் ரிச் லிஸ்ட் விட்டதில் அதில் டாப் பொசிஷனில், இந்தியாவிலிருந்து ரிச்சஸ்ட் பில்லியனியர் அதுவும் ஹெல்த் செக்டரில் யாருன்னா இந்த சைரஸ் எஸ் பூனாவாலா தான். அதே போல் இந்தியன் அமெரிக்கன் மற்றும் நேவி வெட்டரன் சாந்தி சேத்தி என்பவங்க வந்து யூஎஸ்ஏக்கு சேர்ந்த வைஸ் பிரசிடென்ட் கமலா ஹாரிஸ் அவங்களோட டிஃபென்ஸ் அட்வைஸராக வந்து புதுசாக அப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க. நெக்ஸ்ட், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து 3 நாள் குளோபல் ஆயுஷ் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் இன்னோவேஷன் சமிட் என்பது காந்தி நகரில் வந்து குஜராத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். சைனா வந்து வைட் ரேஞ்ச் செக்யூரிட்டி பேக்ட் வந்து யார் கூட சைன் பண்ணியிருக்காங்கன்னா சோலமன் ஐலாண்ட்ஸ். சரி, சோலமன் ஐலாண்ட்ஸ்னால் எங்கே இருக்குது நமக்கு, ஸோ கால்டு ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நார்த் ஈஸ்டர்ன் டைரெக்ஷனில், பாப்பா நியூ கினியா என்ற கண்ட்ரிக்கு ஈஸ்டர்ன் டைரெக்ஷனில், கோரல் சீக் பக்கத்தில், அதே போல் ஸோ கால்டு பசிஃபிக் சீல தான் இந்த சோலமன் ஐலாண்ட்ஸ் இருக்குது. அதில் சோஷியல் ஸ்டெபிலிட்டி மற்றும் லாங் டேர்ம் ட்ராங்குலிட்டி இந்த ஐலாண்ட்ஸ், அந்த ஐலாண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு நிலையான வாழ்க்கை முறைக்கு எல்லாத்துக்குமே தேவையான ஒரு அக்ரிமெண்ட் தான். செக்யூரிட்டி வந்து சைனா வந்து ரெண்டு நாடுமே வந்து ஒருங்கிணைஞ்சு வேலை செய்யணுன்றதுக்காக இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஜாயிண்ட் ஸ்டாஃப் மீட்டிங் பிட்வீன் இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ், இந்தியா மற்றும் ஃப்ரான்ஸ் நிலையில் வந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டாஃப் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா பாரிஸில் ரெண்டு பேருமே டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் பண்ணணும், அதே போல் இன்னும் நிறையா பைலேட்டரல் அப்படின்னா ரெண்டு நாட்டுக்கு நடுவே நல்ல உறவு இருக்கணும், இன்னும் நிறையா என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணலான்றதுக்காக இந்த மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஐஎன்எஸ் வக்ஷீர் என்பது என்னென்னா, ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்ஸ் வந்து ப்ராஜெக்ட் 75 லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட 6th edition தான் இந்த வக்ஷீர் என்பது, மும்பையில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜஸ்லீன் கோஹ்லி என்பவங்க வந்து புதுசாக எம்டிஆ அண்ட் மற்றும் சிஇஓவாக அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க டிஜிட் இன்சூரன்ஸ் என்ற கம்பெனி. சுனில் குமார், அர்ஜுன் ஹலக்குரி, நீரஜ்
இவங்க மூன்று பேருமே வந்து பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்காங்க ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்பில், எங்கன்னா மங்கோலியாவில் நடந்துட்டுருக்கு. இது போன்ற ரெகுலர் அப்டேட்ஸ்க்காக இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நான் உங்கள் எஸ்பியா சைனிங் ஆஃப். ஹேவ் எ நைஸ் டே. பை பை. டேக் கேர்.